சுவையான மாங்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இது கழுவி தோல் எடுத்து நல்லா துருவிக்கலாம். இந்த மாதிரி நீங்க துருவி வச்சுக்கோங்க. இது பண்றதுக்கு வந்து மண் சட்டி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். நான் 75 ml வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுல வந்து 3 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊத்திருக்கோம். இது கூட கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கருவேப்பிலை துரி வச்சிருந்த மாங்காய் வந்து இதுல சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் அது ஆட் பண்ணிக்கோங்க இதில். இது கூட கொஞ்சம் வெந்தய பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடியாட்டை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தொக்குக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ மீதி எண்ணெயை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயோட இது வந்து நல்லா வெந்து வரணும். ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து வெல்லம் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் வந்து எதுக்குன்னா நம்மளோட ஊறுகாய்க்கு வந்துட்டு காரம், அப்புறம் புளிப்புத்தன்மை, இப்போ வெந்தயத்தோட சுவர்ப்பு இதெல்லாமே சேர்ந்து வெந்தயமும் இந்த வெல்லமும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு, சூப்பரான டேஸ்ட் வந்து நம்ம ஊறுகாய்க்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் நேரம் இது வந்து வேகட்டும். இதோட நீர்த்தன்மையெல்லாம் போய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துடட்டும். நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்துக்கு. நம்மளோட சுவையான மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்துட்டு தோசை இட்லி கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம். அப்புறம் ஊறுகாய் மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.